இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சார்வரி வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் சனிக்கிழமை இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை ஒன்பது ஐம்பது வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி நான்கு வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூஷம் நட்சத்திரத்திற்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதிக பொறுப்புகளை நீங்கள் கையாள வேண்டியது இருக்கும் இதற்கு நீங்கள் திட்டமிட்டு கட்டுப்பாடான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் வேண்டும் நீங்கள் உணர்ச்சி சமநிலையை இழக்கவும் நேரிடலாம் இதனை தவிர்த்தும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் இன்று பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்கள் பணிகளில் கவனமாக இருப்பதும் அவசியம் உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை காண்பது என்பது இன்று கடினமாகவே இருக்கும் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது இன்று வார்த்தைகளை கவனமாகவும் பயன்படுத்துங்கள் இது உறவில் பாதிப்பையும் ஏற்படுத்துகின்றது இன்று பணவரவு குறைந்தும் காணப்படும் போதுமான அளவு பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு மன உளைச்சலின் காரணமாக முதுகுவலி வலி கழுத்து போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று உடல் நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் தேவையற்ற அலைச்சல்களால் டென்ஷன்களும் உண்டாகலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது இன்று பிரச்சனைகள் ஓரளவில் கட்டுக்கொள்ளும் இருக்கும் இன்று தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவதும் நல்லது மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி இன்று தெளிவுடனும் இருப்பீர்கள் முக்கியமான சில காரியங்களை செய்து முடிக்க அலைச்சல்களும் ஏற்படலாம் உயர் அதிகாரிகளால் அனுகூலமான சூழலும் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் சிந்தனைகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மெருண் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் நாளாகவும் அமையும் ராசிக்காரர்களுக்கு இது உங்களுக்கு அனுகூலமான இருக்கும் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம் இன்றைய நாளை நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம் இன்று அபாரமான செயல்திறன் மூலம் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் தனித்த திறமைகளுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கும் உங்கள் இனிய வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீர்கள் உங்கள் துணையிடம் இன்று உங்களின் மீதான அபிப்பிராயம் நல்லதாகவே இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் செலவும் செய்வீர்கள் இதனால் உங்களுக்கு மன திருப்தியும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது நீங்கள் இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் மேற்படி எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது சற்று மன அமைதி குறைவாகவும் இருக்கும் வேலையில் உடன் இருப்பவர்களிடம் பேசும் பொழுது கவனமாகவும் பேச வேண்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் இன்று தர வேண்டாம் வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை இன்று நீங்கள் தவிர்த்துக்கொள்வதும் நல்லது இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம் மன வலிமை அதிகமாகவே இருக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பும் அதிகரிக்கும் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் முயற்சியும் செய்வீர்கள் நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவதும் நல்லது பிள்ளைகள் பிடிவாதமாக சில விஷயங்களிலும் செயல்படுவார்கள் மனதிற்கு நெருக்கமானவர்கள் சில நேரங்களில் உதாசீனப்படுத்தும் விதமாகவும் நடந்து கொள்வார்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மந்தமான சூழ்நிலைகளும் காணப்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மந்தமான நாளாகவும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் நீங்கள் இன்று வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும் உங்கள் செயல்திறன் மூலம் நல்ல பெயரையும் பெறுவீர்கள் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வார்கள் இன்று உங்கள் துணையுடன் நல்லிணக்கமும் காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கு சாத்தியமும் இருக்கின்றது நீங்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம் நல்ல லாபமும் கிடைக்கும் இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் இதனால் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் இன்று நீங்கள் செய்யும் எந்த செயலையும் சுறுசுறுப்புடனும் செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்திலும் கிடைக்கும் வியாபாரம் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் அனுகூலமாகவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும் உடல்நிலையும் சீராக இருக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தியும் செய்து வைப்பீர்கள் இன்று நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த சந்தேகமும் ஒன்று உங்களுக்கு நீங்கும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் எதிலும் வெற்றியும் கிடைக்கும் செயல்களில் வேகமும் உண்டாகும் எதை செய்வது எதை விடுவது என்று தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு தாமதமும் பெறலாம் திடீர் சோர்வும் உண்டாகும் அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது இன்று முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தின் மூலம் சில மாற்றங்களும் உண்டாகலாம் போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வத்துடனும் கலந்து கொள்வீர்கள் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவும் செய்யலாம் உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் துர்கையை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அதிக சிந்தனைகளும் இருக்கும் அதனை தவிர்த்து கொள்வதும் நல்லது இன்று பணி நிமித்தமான பயணங்களும் ஏற்படும் எதிர்பாராத வேலை மாற்றங்களுக்கான சாத்தியமும் இருக்கின்றது உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசவும் வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் ஏற்றத்தாழ்வின் காரணமாக நிதி நிலைமையில் எந்த பாதிப்பும் இருக்காது பணத்தை நீங்கள் கவனமாகவும் செலவு செய்ய வேண்டும் சிலருக்கு கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் மேற்படி எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகளும் நீங்கும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்களில் வெற்றியும் பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உடல் படிபுரிபவர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள் சேமிப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தவிர்த்து கொள்வதும் நல்லது உங்களின் பேச்சாற்றலின் மூலம் தொழிலில் லாபமும் அதிகரிக்கும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளையும் எடுக்க நினைப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றமும் ஏற்படலாம் நிதானமாக யோசித்த செயல்களில் ஈடுபடுவதும் நல்லது பணவரவு உங்களுக்கு திருப்தி தருவதாகவும் இருக்கும் பிள்ளைகள் விரும்பி கேட்டதை வாங்கியும் தருவீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது வெளிவட்டார தொடர்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவமும் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சரபேஸ்வரரை வழிபட மேலும் பல எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் ஆயின்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மந்தமான சூழ்நிலை காணப்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கவும் செய்யும் இதனை தவிர்த்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் இன்று அதிக பணிகளும் காணப்படும் நீங்கள் வேலையில் மூழ்கியும் இருப்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரங்களும் இருக்காது உங்களிடம் காணப்படும் மனக்குழப்பத்தின் காரணமாக இன்று உங்கள் துணையிடம் கசப்பையும் விரோதத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் இந்த உணர்வுகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது கோபத்தையும் கட்டுப்படுத்தியும் கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும் அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை மாற்றி கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பார்வை கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உரிய சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது இன்று வியாபாரத்தில் மந்த நிலையும் ஏற்படும் வரவேண்டிய தொகை கிடைப்பதில் காலதாமதமும் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக சிறு தொகை செலவிட வேண்டியதும் இருக்கும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் இன்று குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குவதாகவும் இருக்கலாம் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மையும் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய கசப்புகளும் நீங்கி அவர்களும் வந்து நண்பர்களாவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் உறவினர்களின் வழியில் ஆதரவுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது வாரிசுகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும் செய்வீர்கள் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் மனை தொடர்பான செயல்பாடுகளால் லாபமும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் நாளாகவும் அமையும் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களிடம் சிறந்த உந்துதலும் காணப்படும் நேர்மையான மற்றும் சரியான முயற்சிகளின் மூலம் நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பாகவும் ஆக்கிக்கொள்வீர்கள் உங்கள் சிந்தனையில் வேகமும் காணப்படும் நீங்கள் செய்யும் பணி உங்களுக்கு சௌகரியமானதாகவும் இருக்கும் உங்கள் சுய முயற்சியின் மூலம் பணியில் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பையே நம்பவும் செய்வீர்கள் நீங்கள் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு நல்லுறவையும் வளர்ப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் பணியில் நேர்மையாகவும் செயல்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆற்றல் மிகுந்தும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது இன்று குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகளும் ஏற்படும் உறவினர்களுடன் தேவையற்ற பிரச்சனைகளும் தோன்றும் உத்தியோகத்தில் வேலை வலுவும் அதிகரிக்கும் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் அனுகூலம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்கொள்ளும் இருக்கும் இன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்கவும் நினைப்பீர்கள் அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பதும் நல்லது உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் திட்டமிட்ட பணிகளை எதிர்பார்த்த விதத்தில் செய்தும் முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் அனுகூலமும் உண்டாகும் வாகன வசதிகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளும் மேம்படும் குடும்பத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்து மனம் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களிடம் அமைதியின்மையும் காணப்படும் உங்கள் இலக்குகளில் கவனத்தை செலுத்தி சிறப்பாகவும் செயல்பட வேண்டும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது இன்று பணியில் வளர்ச்சி குறைந்தும் காணப்படும் இன்று காணப்படும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம் இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையையும் மேற்கொள்ள இயலாது அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் பண வரவிற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது நீங்கள் விரும்பும் பணம் இன்று உங்கள் கைக்கு கிடைப்பதில் கடினமும் ஏற்படலாம் இன்று தலைவலிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேற்படி எந்த பாதிப்புகளும் இருக்காது இன்று குடும்பத்தில் சுப செலவுகளும் உண்டாகும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலமும் உண்டாகும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் செல்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகளும் குறையும் லாபமும் அதிகரிக்கும் இன்று எதிர்ப்புகளும் நீங்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களையும் பெறுவீர்கள் செயல்திறனும் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சில செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் கவனமாகவும் இருக்க வேண்டும் நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையுடன் புதிய முடிவுகளையும் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் செய்யும் முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் கிடைக்கும் உத்தியோக உயர்வு தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த எண்ணங்களும் ஈடேறும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் நாளாகவும் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது மனதில் மகிழ்ச்சியும் அமைதியாகவும் இருப்பதும் நல்லது இன்றைய சவால்களை நீங்கள் திறமையுடன் எதிர்கொள்ள அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம் நீங்கள் பணியில் தவறுதல் செய்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது இன்று நீங்கள் கவனமாகவும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வேண்டும் உங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படும் கருத்து வேறுபாடின் காரணமாக இன்று சற்று மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது இன்று பண வரவிற்கான சாத்தியம் குறைவாகவே இருக்கின்றது இன்று ஏற்படும் கூடுதல் செலவினங்கள் காரணமாக நீங்கள் ஏமாற்றத்தையும் சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள் தியானம் மேற்கொள்வது ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது போன்றவை உங்கள் மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும் இன்று குடும்பத்தில் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கும் சுப முயற்சிகளில் தடங்கல்களும் ஏற்படக்கூடும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் தாமத நிலையும் ஏற்படலாம் குடும்பத்தினரின் ஆதரவுகளும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு லாபகரமானதாகவும் இருக்கும் பண கஷ்டம் ஏற்படுவதை ஓரளவிற்கு நீங்கள் குறைத்தும் கொள்வீர்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்களும் இருக்கும் சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கமும் காட்டுவீர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபமும் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டவும் பெறுவீர்கள் ஆனால் அலைச்சல்களும் உண்டாகும் மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் உணர்ச்சிவசப்பட்ட சில முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தனவரவுகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சுமாரான பலன்களை கிடைக்கும் உங்கள் முன்னேற்றம் குறித்த முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீர்கள் இதனால் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்கவும் நேரிடலாம் தைரியமான கண்ணோட்டத்தை மேற்கொள்வதும் நல்லது இன்று பணி மாற்றம் செய்ய முயற்சியும் எடுப்பீர்கள் தற்போதைய நிலைமை உங்களுக்கு திருப்தியும் அளிக்காது ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அனுசரித்து செல்வதும் அவசியம் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்பட இது மிகவும் அவசியமானதாகவும் இருக்கும் இன்று போதிய அளவு பணம் சம்பாதிக்கவும் இயலாது அதிக பொறுப்புகளை கையாள வேண்டியது இருப்பதால் அதிக செலவுகளும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் நல்ல மாற்றத்தையும் உணர்வீர்கள் இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவார்கள் பொன் சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடல் ஆரோக்கியமும் சீராகும் உறவினர்களால் அனுகூலமும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையையும் கொண்டிருப்பீர்கள் அதே நேரம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்கிற ரீதியில் பணியாற்றி அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்வதும் நல்லது வியாபாரிகளுக்கு லாபமும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிணக்குகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் புதிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்வதும் நல்லது ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யூன்யம் அதிகரிக்கும் நாளாகவும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாகவும் உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் உங்கள் செயல்களில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களையும் தரும் உங்கள் பணிகளை திறமையாகவும் செய்து முடித்து விடுவீர்கள் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்கள் முயற்சிக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் உங்கள் துணையிடம் அன்பான உணர்வை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமை இன்று சிறப்பாகவும் இருக்கும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று உங்களிடம் காணப்படும் அமைதியின் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இன்று நீங்கள் எடுத்த காரியம் பாதியில் தடைபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் அதனை நீங்கள் முயற்சி செய்து முடித்தும் விடுவீர்கள் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம் எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பணிச்சுமையும் குறையும் வியாபாரம் ரீதியாக பெரிய மனிதர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும் இன்று உடன் பணிபுரிபவர்கள் உங்களிடம் நட்புடனும் பழகுவார்கள் புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது அதற்கு முன்பு நன்றாக அனுபவம் மிக்கவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதும் நல்லது மற்றபடி போட்டிகளை நீங்கள் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள் மேலும் படிப்படியாக இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் உண்டாகும் நயமான பேச்சுக்களின் மூலம் தன லாபமும் பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் அமையும் கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சுமூகமான முன்னேற்றமும் காணப்படும் உங்கள் முடிவுகளை இன்று உறுதியாகவும் எடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காணும் மனநிலையுடனும் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நல்ல நிலைமையும் காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் துணையுடன் அன்பான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் இன்று உங்கள் சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக இன்று பணவரவும் அதிகமாக காணப்படும் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் இன்று பண வரவுகள் சிறப்பாகவும் இருக்கும் உற்றார் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளும் இணைவார்கள் புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள் இன்று உங்களின் வருமானம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பலரின் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் வெற்றியும் பெறுவீர்கள் மற்றபடி பணியாட்களிடம் அதிக நெருக்கமும் காட்டாதீர்கள் வழக்கு விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பதும் நல்லது அலுவலகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதரவுகளும் கிடைக்கும் வியாபார தொடர்பான பணிகளில் செய்யும் சிறு மாற்றங்களின் மூலம் லாபமும் பெறுவீர்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒருவரை சந்தித்து மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலாபம் மேம்படும் நாளாகவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாகவும் அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் செயல்களில் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதன் மூலம் இன்று அமைதியற்ற தன்மையை சமாளித்து நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் இன்று உங்கள் செயல்களில் வெற்றி பெற நீங்கள் நேர்மறை எண்ணத்துடன் அமைதியாக செயல்படுவதும் அவசியம் பணியில் உங்கள் வளர்ச்சி குறித்து சிறிய அளவில் அதிருப்தியும் ஏற்படும் உங்கள் துணையிடம் உணர்ச்சி படுவீர்கள் இது உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கவும் செய்கின்றது எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும் போதிய அளவு பணம் உங்கள் கையில் இருக்கும் பணம் குறைந்து காணப்பட்டால் அதனை நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள் முடிந்தளவு இன்று பணத்தை சேமிப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் இன்று மன உளைச்சல் மற்றும் கால்வழி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இன்று குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவும் உறவினர்களின் மூலம் சுப செய்திகளும் வந்து சேரும் பணிபுரிபவர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாகும் புதிய பாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியையும் தரும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் கடன் பிரச்சனைகளும் ஓரளவு கட்டுக்குள்ளும் இருக்கும் இன்று புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களின் தோற்றத்தில் பொலிவும் உண்டாகும் பேச்சாற்றலும் அதிகரிக்கும் துறையில் புதிய யுத்திகளை பயன்படுத்தி மற்றவர்களின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உங்களின் தனித்தன்மையை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் தொழில் சார்ந்த ஆதாயமும் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் புதிய அனுபவமும் கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் அறிவுரைகளும் ஒத்துழைப்பும் மன அமைதியையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும் மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் அம்மனை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்